ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டெலிவரி டே கிடையாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பைக் பரிதாபங்கள் தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா புது பைக் கிடையாது, செகண்ட் ஹேண்ட் பைக் பரிதாபங்கள் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி யாரோட பைக்கை நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய தம்பி சுபாஷ் பைக்கு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஊருக்கு வந்திருக்கனால இன்றைக்கி வீடியோ வந்து டெலிவரி வீடியோ கிடையாது. அதனால் பரிதாபங்கள் ஆரம்பிச்சுல நம்ம தம்பி வாங்கியிருக்காரு. ஸோ அவரோட அனுபவத்தை கேட்கலாம், என்ன பைக் வாங்கியிருக்காரு, என்ன மாடல் அப்படிங்கிறது வந்து அவரோட அனுபவத்தை சொல்ல போகிறாரு. சுபாஷ், நீங்கள் சொல்லலாம், இது என்ன மாடல் பைக்கு? இது என்ன பைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பஜாஜ் பல்சர் 220F. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்த மாடல் எல்லாருக்கும் விரும்பி வாங்குற ஒரு பைக் பஜாஜில். இந்த பைக்கோட மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2016 மாடல். நான் எடுக்கும்போது 2021 இந்த பைக்கை நான் எடுத்தேன். இந்த பைக்கை இந்த பைக் வந்து என்ன ரேட்டில் எடுத்தீங்க சுபாஷ்? நான் எடுக்கும்போது இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்டில் 55,000 ரூபா, அதாவது ரெடி கேஷ் கொடுத்தா வண்டியோட விலை 55,000 ரூபா. நான் டியூ போட்டு எடுத்தேன். டியூ அமௌண்ட்டு எப்படி போட்டேன்னா இனிஷியலாக 20,000 ஃபஸ்ட்டு பே பண்ணேன். அதுக்கப்புறம் மிச்சம் உள்ள அமௌண்ட்டெல்லாம் 20 மாதம் இஎம்ஐ போட்டு நான் கட்டினேன். இஎம்ஐ எல்லாம் சேர்த்து இதோட அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 70,000 ரூபா வந்துச்சு எனக்கு இந்த வண்டியோட அமௌண்ட்டு. நீங்கள் இந்த வண்டி எடுக்கிற காரணம் என்ன சுபாஷ்? காரணம்னு சொன்னால் பெரிய காரணம்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாருக்கும் உள்ள மாதிரி தான். எப்படி சொல்ல, காலேஜ் பசங்களுக்கெலாம் இருக்கு அந்தந்த டைமில் இருக்கிற ஒரு கிரேஸ் மாதிரி தான் பைக்கில். எனக்கும் பைக்னால் ரொம்ப பிடிக்கும், அதுவும் 220னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த வண்டியை எடுத்தேன். காலேஜ் அந்த டைம் தான் ஜாயின் பண்ணேன், இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். அதனால் சரி காலேஜ் படிக்கும்போது பைக் இருந்தால் நல்லாயிருக்குமேனு இந்த பைக்கை நான் வாங்கினேன். நீங்கள் வண்டி வாங்க முடிச்சு வண்டி எப்படி இருந்துச்சுங்க? புது வண்டி மாதிரி இருந்துச்சா, பழைய வண்டி மாதிரி இருந்துச்சா? வண்டியில் என்னென்ன எப்படி இருந்துச்சு எடுக்க முடிச்சு, நீங்கள் எப்படி இதை பார்த்து எடுத்தீங்க? எல்லாரும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் பைக் எடுத்தாங்கன்னா அவங்க வந்து வண்டி எப்படி இருக்குது, வண்டி நல்ல கண்டிஷனாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து செக் பண்ணி எடுப்பாங்க. நீங்கள் எப்படி போய் எடுத்தீங்க இந்த வண்டியை? இது வந்து நான் சொல்லணும்னு நினச்சிருக்கேன் நிறைய பேர்கிட்ட. இந்த விஷயம் வந்து நிறைய பேர்ட்ட நானே சொல்லியிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டே கூட. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பைக் வாங்கும்போது நம்மளை மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பைக் வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் மட்டும்தான் இருப்போம். அந்த டைம் அந்த பைக் வந்து கண்டிஷனோ இல்லை அந்த பைக்கோட விலை என்ன இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி தான் நானும் ஒரு எப்படி சொல்ல ஒரு ஆர்வ குளரில் போய் இந்த பைக்கை எடுத்துட்டேன். இந்த பைக்கில் வந்து நிறையா ரிப்பேர்ஸ் இருந்துச்சு பார்த்துங்க, அதெல்லாம் நான் வந்து என்ன பண்ணேன்னா கவனிக்காமல் எடுத்துட்டேன். இப்போ வண்டி விற்கிறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க சைட்லேருந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு வண்டியை வந்து நம்மக்கிட்ட சேல்ஸ் பண்ண தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு தேவை ஒரு வியாபாரம் ஆகும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் இருப்பாங்க. நம்ம தான் என்ன பண்ணணும்னா கொடுக்குற காசுக்கு அந்த பொருள் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி வாங்கணும், இல்லைன்னா நம்மளை ஏமாத்திடுவாங்க அப்படிங்கிறத வந்து நான் அந்த வண்டி வாங்கின பிறகு தான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வண்டியோட வாங்க முடிச்சுல டயர்லாம் எப்படி இருந்துச்சு? டயர் நல்லா இருந்ததுங்களா இல்லை வந்து? இப்போ செகண்ட் ஹேண்ட் வண்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டயர் இதெல்லாம் நம்ம விஷுவலாக பார்த்துங்கிறது, அதாவது நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த வண்டியோட டயர் எப்படி இருக்குது. இது வந்து மேட்ரு கிடையாது. இதில் மெயின் மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறையா வண்டியில் வந்து இன்ஜினு, அதுக்கப்புறம் வண்டியோட ஒயரிங், அப்புறம் இன்னும் சொல்ல போனால் நிறையா நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் வண்டிக்குள்ளே இருக்கும். அந்த விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்தா மட்டும் தெரியாது. ஒரு நல்ல ஒரு மெக்கானிக் வந்து அந்த வண்டியை ட்ரைவ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அந்த வண்டியோட கண்டிஷன். இந்த வண்டி வாங்கி நீங்கள் சொன்னீங்களா ரெடி காசு 55,000 ரூபா, நீங்கள் டியூவில் எடுத்திருக்கீங்க, மொத்தம் மொத்தத்தில் எவ்வளோ? 75,000? மொத்தம் 75,000 நான் அந்த வண்டியோட பேமெண்ட் டியூலாம் கேட்டு. நீங்கள் முன்பணமாக எவ்வளோ கொடுத்து எடுத்தீங்கன்னு சொன்னீங்க? 20,000 ரூபா கொடுத்து எடுத்தேன். 20,000 ரூபா கொடுத்து எடுத்திருக்கீங்க. இது அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வண்டி எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த வண்டி எடுத்து இன்னொரு 2 மந்த்ஸ் ஆனால் 2 வருஷம் கம்ப்ளீட் ஆகும். கம்ப்ளீட் ஆக போகுது. நீங்கள் அதுக்கப்புறம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க இந்த வண்டிக்கு 2 வருஷத்தில்? நான் வந்து இந்த வண்டிக்கு பெருசாலாம் ஒன்றும் செலவு பண்ணல. எவ்வளோ என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 2 டயர் புதுசும் போடலை. டயரும் வந்து நான் செகண்ட் ஹேண்ட் டயர் தான் வாங்கி போட்டேன். ஏன்னா புதுசு போடுற அளவுக்கு என்கிட்ட வந்து அமௌண்ட் இல்லை. டயர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வண்டி வாங்கி ஒரு டைம் வண்டியில் ஒரு காயில் மாற்றினேன். அந்த காயிலோட ரேட் வந்து 2,100 ரூபா வந்துச்சு. மொத்தம் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 4,000 ரூபா செலவு பண்ணியிருப்பேன் இந்த வண்டி வாங்கி. ஏன்னா பெருசாக நான் அந்த வண்டியை டிரைவ் பண்ணல இதுவரையும், எங்கேயும் லாங்கிலலாம் எடுத்துகிட்டு போகிறதில்ல. காலேஜுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போகிறதுனால எனக்கு அந்தளவுக்கு செலவு பண்ணலை நான். ஓகே ஓகே. இப்போ நம்ம பரிதாபங்கள் அப்படிங்கிற பேச முடிச்சு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹேண்ட் பைக்கில் வந்து பேசியிருக்கோம். செகண்ட் ஹேண்ட் பைக்னால் நம்ம ஆசைப்படுறோம், ஒருத்தவங்க வந்து ரெடி காசுக்கு புது பைக் எடுப்பாங்க, அது வந்து கட்ட முடியாமல் வண்டி போயிடும். ஓகேங்களா? நீங்கள் செகண்ட் ஹேண்ட் பைக் எடுத்திருக்கீங்க, நல்ல விஷயம் தான். ஆனால் வந்து அதில் நல்ல வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து எடுத்தோம்னா இன்னமும் நல்லாயிருக்கும் இல்லையா? அதான் நம்ம வண்டியோட இது மெயின். ஆமாம், வண்டி இப்போ எடுக்கிறோன்னா நான் எடுத்ததை எப்படின்னு சொல்கிறேன்னு வச்சிங்கன்னா நான் வந்து ஒரு அவசர முடிவில் எடுத்தது. எப்படின்னா கொஞ்சம் கூட என்கிட்ட பொறுமையே இல்லை. என் கையில் ஒரு 20,000 ரூபா பணம் இருந்துச்சு. அந்த பணம் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா வண்டி எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் சுற்றினேனே தவிர கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் தேடி ஒரு நல்ல வண்டியை எடுக்கலாம் அந்த மாதிரி மைண்ட் செட் என்கிட்ட இல்லை. அதனால தான் இந்த வண்டியை வந்து நான் இந்த வண்டியை வந்து எப்படி சொல்கிறேன்னா வண்டி வந்து ஃபால்ட்டு இன்னமும் ஒரு 10-15,000 ரூபா இதில் வேலை இருக்குது இந்த வண்டியில்.
அந்த 10 அதாவது 15,000 கிட்ட செலவு பண்ணீங்கன்னா வண்டி நல்லா இருக்குமா ஓடுறதுக்கு? அப்படினாலும் நம்ம கேரண்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வண்டி நம்ம எடுத்துருக்குது செகண்ட் ஹேண்ட் வண்டி. இந்த வண்டியில் ஏற்கனவே இன்ஜினை வந்து இவங்க பிரித்து மாட்டியிருக்காங்க. இது வந்து எனக்கு எப்போ தெரியும்னா, வண்டி எடுத்து ஒரு 3 மாதமோ 4 மாதம் கழித்து தான் ஒரு மெக்கானிக் ஷாப்பில் கொண்டு நான் ஏதோ வேறு ஒரு ஒர்க்குக்கு கொண்டு விட்டேன். அப்போ இந்த வண்டியோட இன்ஜினை காமிச்சு கேட்டேன், இந்த வண்டி இன்ஜின் வந்து ஸ்டாக் இன்ஜினா இல்லை இவங்க திரும்ப பிரிச்சுட்டு திரும்ப அசம்பிள் பண்ணியிருக்காங்களா? அப்போ தான் அவங்க சொன்னாங்க இந்த வண்டி இன்ஜினை வந்து பிரித்து திரும்ப அசம்பிள் பண்ணியிருக்காங்கன்னு. பார்த்தீங்களா நண்பா, செகண்ட் ஹேண்ட் பைக் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு மெக்கானிக் தெரிஞ்ச மெக்கானிக்கை கூட்டு போயிட்டு எடுங்க. ஸோ ஓகேங்களா, நீங்கள் வந்து அவசரப்படுறதுக்கு பெருசு கிடையாது. நீங்கள் எடுக்கிற கையில் உங்கள் காசை வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக அதை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத மெயின் விஷயம். ஓகேங்களா, ஸோ நம்ம தம்பி எடுத்துட்டாப்பில் அவனோட ஆசைக்காக அவர்கிட்ட இருக்கிற முன்பணத்தை கொடுத்து எடுத்துட்டாப்பில் கடைசியில் வந்து டியூவும் போட்டு டியூவும் கட்டி முடிச்சாச்சு. இப்போதைக்கு பைக் ஓடிக்கிட்டு தான் நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்து இத்தனை இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டி எடுத்தீங்கன்னா, இப்போ இந்த வண்டி 220cc, ஆனால் இந்த வண்டியில் வந்து ரிப்பர் இருக்குது, இன்ஜின் ப்ராப்ளம் இருக்குது. இந்த வண்டியை வச்சுட்டு நீங்கள் நினைக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் உங்களுக்கு தராது. எப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ 220 வாங்குறீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க எப்படியும் ஒரு 80-90 அந்த மாதிரி அரௌண்ட் ஒரு 100க்கு மேலே க்ரூஸ் பண்ணி ஓட்டணும் வண்டியை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்மளை மாதிரி ஆள் நான் யங்ஸ்டர்ஸ் எல்லோரும் எடுப்போம். ஆனால் அந்த செகண்ட் ஹேண்ட் பைக்குக்கிட்ட அந்த மாதிரி எதிர்பார்க்க முடியாது. இப்போ இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா 100 வரையும் போவோம், 100-125 அதாவது 125 வரையும் நான் அந்த வண்டியை டாப் ஸ்பீடு போய் ஓட்டி பார்த்துருக்கேன். ஆனால் அந்த 125 உடனே ஏறாது, மெல்ல ரொம்ப ஸ்லோவாக தான் ஓடும். இந்த வண்டி கூட ஒரு ஸ்ப்ளெண்டருக்கும் ஒரு இந்த வண்டிக்கும் இப்போ நம்ம போட்டிச்சுன்னா சடன் பிக்கப்பில் இனிஷியலில் ஸ்ப்ளெண்டரே இந்த வண்டியை தோக்கடிச்சிடான். அந்த மாதிரி தான் இருக்கும் செகண்ட் ஹேண்ட் வண்டி வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களை பண்ணாது. உங்களுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும், ஒரு பைக் ஓட்டுற ஃபீல் தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செகண்ட் ஹேண்டில் பைக் எடுக்கக்கூடாது, புது பைக் பக்கம்தான் போனோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ நம்ம அந்த வீடியோ எதுக்கு திரும்ப பண்ணோம் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எல்லோரும் வந்து ஆர்வமாக இருப்பீங்க பைக் எடுக்கிறதுல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாரோட சின்ன பசங்களும் சரி, சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் இளைஞர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உடனே பைக் எடுக்கணும், வீட்டில் என்ன இருக்கோ இல்லையா அப்பா அம்மா சண்டையை போட்டு பைக் எடுக்கணும் அப்படின் தான் இருப்பாங்க. நானுமே அப்படி தான் எடுத்தேன் வைங்களேன். எங்கள் அப்பா எடுக்கும்போது ஃபஸ்ட்டு பைக் இது வேண்டாம், ஒரு ஸ்ப்ளெண்டரு அந்த மாதிரி ஏதாவது எடு அப்படின்னாங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு ஸ்ப்ளெண்டர்லாம் பார்த்தா தெரியாது ஒரு பைக்காக, நம்ம கண்ணுக்குலாம் R&5 KTM இந்த மாதிரி பெரிய வண்டி தான் ஒரு பைக்காகவே தெரியும். அதனால் சண்டை போட்டுட்டு இந்த வண்டியை சண்டை போட்டு வாங்கினேன் வீட்டில். அதுக்கப்புறம் அந்த வண்டியை வாங்கி எனக்கு அந்த பைக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை, ஒரு 220 வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபீலே இப்போ வரையும் கிடையாது எனக்கு. ஏன்டான ஒரு பைக் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கே தவிர, ஒரு 220 இருக்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதுக்கிட்ட கிடையாது. காரணம் என்னென்னா, இது வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள். ரெண்டாவது என்னென்னா, இதோட இன்ஜினை வந்து ஆல்ரெடி பிரித்து திரும்ப அசம்பிள் பண்ணியிருக்காங்க, அதனால் இதுக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஓகே தம்பி, ரொம்ப நன்றி தம்பி இந்த பதிவை நம்மளோட ஷேர் பண்ணதுக்கு. நம்ம சப்ஸ்கிரைபரும் பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து செகண்ட் ஹேண்ட் பைக் எடுக்கலாமா நினச்சிட்டு இருக்க முச்சில வந்து என்ன ஃபியூச்சர்லாம் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர்ஸுங்கிறத விட மெயினாக நீங்கள் ஒரே ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் ஹேண்ட் பைக் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு மெக்கானிக் ஃப்ரெண்டோ இல்லை தெரிஞ்ச ஒரு மெக்கானிக்கோ இருப்பாங்க, அவங்கள கூட்டிட்டு போய் முடிஞ்ச அளவுக்கு அந்த பைக்கை வாங்குங்க. நீங்களாக அவசரப்பட்டு ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக்கை எடுத்துடாதீங்க. ஏன்னா ரெண்டாவது நீங்கள் எடுத்த பிறகு அந்த பைக்கை கொண்டு அவங்கக்கிட்ட கொடுத்தாலும் உங்ககிட்ட அவங்க ரெடி அவங்க அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ண தயாராக இருக்க மாட்டாங்க. வேணும்னா வேறு ஒரு பைக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர, இந்த உங்கள் பைக்கை வாங்கிச்சுட்டு அவங்க திரும்ப உங்கள் அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் தயாராகவே இருக்க மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பணத்தை பார்த்து செலவு பண்ணுங்கள் இந்த விஷயத்தில். ஓகே, இந்த வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வேண்டுகோள், ஸோ வந்து பைக் எடுக்கிறதா இருந்தால் இதெல்லாமே பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேங்க, செகண்ட் ஹேண்ட் பைக்காக இருக்காங்க, புது பைக் சொல்லலை, நாங்கள் செகண்ட் ஹேண்ட் பைக் பற்றி தான் பேசியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ எந்த ஒரு கம்பெனியை பற்றி நாங்கள் குறைச்சி பேசலை. செகண்ட் ஹேண்ட் பைக் எடுக்கிறதா இருந்தால் எந்த கம்பெனியாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்து எடுக்கணும். நாங்கள் இப்போ சொல்கிறோம் அந்த மாடல் அப்படின்னு நினச்சிருக்காதீங்க. எந்த பழைய பைக் எடுத்தாலும் எந்த கம்பெனியில் இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து நம்ம ஒரு மெக்கானிக் வச்சு பார்த்து எடுத்தால் தான் வேலைக்கு ஆகும். ஓகேங்களா, ஓகே நண்பா, இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நீங்கள் இப்போ நான் ஊரில் இருக்கிறதுனால இந்த மாதிரி வீடியோஸ் தான் வரும், டெலிவரி வீடியோஸ் வராது. வழக்கம் போல் அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆமாம், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுபா சொல்லியிருக்காரு, சுபா சொல்லி அந்த வீடியோ கேட்டு நம்மளுடைய நிறைய சேனல் நிறைய நண்பர்கள் லைவ் வீடியோ பார்க்குற நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. அதாவது சுபாஸ் கூட ஒரு வீடியோ போடுங்கட்டு, அதெல்லாம் வீடியோ பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஓகேங்களா, அவரோட பைக் வச்சே பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஓகே சுபாஷ், நன்றி சொல்லுங்கள். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.